Hey guys, welcome back to my channel. In this video, we will Derm Doc facial kit review. This is the dark spot reduction facial kit. இந்த ஃபேஷியல் கிட் வந்து நான் லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்கி வச்சிட்டேன். பட் ஆனால் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்தது. இப்போ போர் அடிக்குதேன்னு ஏதாவது நூண்டு முதல்னு தெரிஞ்சது இந்த ஃபேஷியல் கிட் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன் அண்ட் யூஸ் பண்ணியும் காட்ட போகிறேன். இதில் வந்து ஃபேஷியல் கிட்டில் வந்து ஃபுல்லாக ஷேஷேஸ் தான் இருக்குது. அந்த ஷேஷேஸ்லேயே வந்து பர்ஃபெக்டாக நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் ஆர் ஸ்க்ரப்பிங் மட்டும் மென்ஷன் பண்ணாமல் நம்பர்ஸும் கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எதை யூஸ் பண்ணணும், செகண்ட் எதை யூஸ் பண்ணணுன்றது தெளிவாக தெரியும். ஃபர்ஸ்ட் நான் அந்த கிட்டில் இருக்கிற கிளென்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து லைக் ஒரு மாதிரி ஒரு ஜெல் மாதிரி இருக்கிற கிளென்சர். ஜெல்லுனால் லைக் ஒரு ஜெல்லி மாதிரி திக்கான ஒரு கிளென்சர் மாதிரி இருக்குது. ஸோ உண்மையாகவே சொல்லனா எனக்கு இந்த கிட்டில் இருக்கிற அந்த அஞ்சு ப்ராடக்ட்லையுமே அந்த கிளென்சர் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த கிளென்சர் போட்டதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் வந்து லைக் அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக, க்ளீனாக அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. லிட்டரலாக அந்த ஃபேஷியல் கிட்டில் இருக்கிற அந்த பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளோ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளென்சர் வந்து 3 to 5 minutes வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாஜ் கிளென்சர் எடுத்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு 3 to 5 minutes, மேக்ஸிமம் 5 minutes கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணி எல்லா இம்ப்யூரிட்டிஸுமே ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நான் இன்னொன்று நோட் பண்ணேன், நம்ம வந்து பால் ஆடை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸில் ஒரு மாதிரி அது திரியாக வரும்ல. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஜெல் டைப்பில் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நம்ம மசாஜ் பண்ண என்னோடய ஃபேஸ்லேருந்து அந்த ஒரு மாதிரி திரியாக தான் வர ஆரம்பிச்சிது. மேபி இதோட நேச்சரே அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பிங் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்காக, மெயினாக நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும். ஸோ இது கூட என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸை நீங்கள் கிளென்சர் அப்ளை பண்ணி அந்த வெட்டாகவே இருக்கிற ஃபேஸ்லேயே அப்படியே இந்த ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணி நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். இதுவுமே வந்து லைக் ஒரு 3 to 5 minutes மசாஜ் பண்ணாலே போதும்னு போட்டிருந்தது. கிட்டில் இருக்கிற ஒரு பேக்கெட் வந்து தாராளமாக ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒருத்தர் மட்டும் இல்லை, ரெண்டு பேர் தாராளமாக இந்த கிட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கிட்டில் இருக்கிற இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அது வந்து ஷேஷியில் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்டோர் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதை யூஸ் பண்ண முடியாது. மேபி ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் யாராவது வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் தாராளமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ராடக்ட் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு லைக் லிமிட்டடாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம். இது நானும் என்னோட ஹஸ்பண்டும் தான் யூஸ் பண்ணோம் இந்த கிட்டை மட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப் எடுக்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப் வந்து டோனர்னு போட்டிருக்காங்க. இந்த டோனிங்கும் வந்து லைக் ஒரு மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான். யூஸ்வலாக டோனர் நம்ம ஜென்ரலாக ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது வந்து அந்த போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுலையுமே அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டோம், க்ளென்ஸ் பண்ணிட்டோம், நம்ம போர்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த டோனரை அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும். உங்கள் யாருக்காவது ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கிளென்சர் வந்து லைக் ரொம்ப வாட்ரியாலாம் கிடையாது, கண்டிப்பாக வந்து ஒரு ஜெல் பேஸ்டு. அதாவது ஜெல் பேஸ்ட்னா அந்த ஜெல் மாதிரி இருக்கும், நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணோடனே அது மாதிரி ஒரு மாதிரி வாட்டர் மாதிரி டிசால்வ் ஆகிடும்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேஸ் ஸ்க்ரப் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணுறீங்களா, வாஷ் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற அந்த வெட் ஃபேஸ்லேயே வந்து இந்த டோனர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 2 to 3 minutes நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் உங்களோட ஓப்பன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க, ரொம்ப ஜென்டலாக பண்ணிங்கன்னா அது ஓப்பன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டாம், ஒரு ஏதாவது ஒரு ஜென்ரல் ஒரு வைப்ஸோ இல்லை ஒரு கிளாத் ஏதாவது வச்சு எக்ஸஸை மட்டும் ரிமூவ் பண்ண. ஸோ இதை வச்சு நான் ஃபுல்லாக என்னோடய ஃபேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரீம் ப்ராடக்ட் இருக்குது, ஃபோர்த்து ஸ்டெப்பு. அந்த க்ரீம் ப்ராடக்ட் வந்து லைக் கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணுறதுக்காக மட்டுமே தான். க்ரீம் வந்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ரலாக மசாஜ் பண்ணணும். அதாவது இந்த மசாஜ் ஃபுல்லாமே வந்து லைக் அப்வர்ட் மோஷனில் தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இதோட மசாஜ் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12 to 15 minutes கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் ப்ராசஸ்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா க்ரீம் தான், அதாவது இந்த மசாஜ் பண்ணுற ப்ராசஸ் தான். இது என்ன பண்ணோன்னா ஸ்கின்னை வந்து நல்லா உங்களோட ஸ்கின் வந்து சீல் பண்ணும், அதாவது மாய்ஸ்சரைசர் வந்து ரீட்டெயின் பண்ணும். இந்த க்ரீம்லேயே வந்து லைக் நிறைய நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களோட ஸ்கின்ல வந்து நல்லா உள்ளே போனோன்னா கண்டிப்பாக 12 to 15 minutes, மேக்ஸிமம் 15 minutes நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்ல மசாஜ் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபேஷியலில் வந்து மசாஜ் பண்ணும்போது நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் அதோட பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் பண்ண சொல்லுங்கள், அப்படி யாருமே இல்லைனா நீங்களே பண்ணிக்கோங்க. பண்ணும்போது கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து மாஸ்கிங் தான். இது வந்து லைக் நார்மல் ஃபேஸ் பேக் மாதிரி கிடையாது, இது வந்து ஒரு பீல் ஆஃப் மாஸ்க். இது
ஸோ இந்த பாக்கெட்குள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா லிட்ரலாக வந்து ஒரு ஃபெவிகால் கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, அதே ஸ்மெல் தான் இருக்குது, ஈவன் அப்ளை பண்ணும்போது கூட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு பீல் ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸோ இது என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தன் பண்ண ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின்னில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 20 minutes இருக்கணும். இது வந்து உண்மையாகவே திக் லேயராக தான் அப்ளை பண்ணணும், ஏன்னா அப்போ தான் உங்களால் வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 20 minutesல் கண்டிப்பாக எனக்கு ஆயவே இல்லை, ஏன்னா எனக்கு நான் 20 minutes கழித்து ரிமூவ் பண்ணும்போது இந்த சைட்ஸ் ஆஃப் ஃபேஸ்லலாம் அப்படி அப்படியே திக் லேயர்ஸ் அப்படியே இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா அவசரப்பட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது ரொம்ப சொதப்பிடுச்சு மேட்ரு. அண்ட் நீங்கள் வந்து நல்லா ஒரு 30 minutes வரைக்கும் கூட நல்லா ட்ரை பண்ண விட்டுடுங்க, அதுக்கப்புறமா பீல் ஆஃப் பண்ணி எடுங்க, ஈஸியாக வந்துடும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அது மாதிரி தான் பண்ணேன், ஸோ அவருக்கு ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ ஃபேஷியல் பண்ணி முடித்த உடனே நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா ஏதாவது ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா ஏதாவது கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் குட் வைப்ஸில் இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசிங் ஜெல் தான் இன்றைக்கி நான் அப்ளை பண்ணேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஃபேஷியல் கிட்டுன்னு சொல்லுவேன். இது எனக்கு நான் ஐ திங்க் 100 rupees தான் ஏதோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 150, பட் ஆனால் ஆஃபரில் 100 rupees கிடச்சிது. ஸோ உண்மையாகவே நீங்கள் நாங்கள் பட்ஜெட் ஃபேஷியல் கிட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் உங்கள் எல்லோரும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.